வந்து ஜஸ்ட் ஆனியன் பச்சை மிளகாய் ரெண்டுத்தையும் வந்து போடுறேன். ஸோ இது வந்து ஃப்ரை ஆகட்டும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் வந்து அதில் இருந்துச்சுனாக்கா அப்படியே விட்டுருங்க, இல்லைன்னா இதில் கொஞ்சம் சால்ட் வந்து போட்டுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து சால்ட் வந்து போட்டுருக்கேன். இது வந்து கேப்சிகம் இந்த போட்டால் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எனக்கு இல்லை அதுக்கு நான் வந்து கேப்சிகம் போடல. கருவேப்பிலை வந்து போட்டுக்கோங்க. கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் வாட்டரு இது வந்து போட்டு போடணும். ஆனியன் வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு, ஆல்மோஸ்ட் வந்து கிறிஸ்பியாக வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்ன்ஃப்ளவர் வாட்டர் வந்து போடுறேன். போட்டுட்டு இது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா டமாட்டா கிச்சப் வாட்டரு. ஸோ ஜஸ்ட் இதே போட்டுட்டு இதுவும் வந்து இது வந்து ஆட் பண்ணிக்கணும். இது வந்து இன்னத்துக்குன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஒரு மாதிரி லிக்விடாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் போடணும். போட்டுட்டு இது கொஞ்ச நேரம் வந்து ஃப்ரை ஆகட்டும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ இது வந்து ஜஸ்ட் நம்ம வந்து பாயில் பண்ணிக்கிட்டு இதில் போட்டுட்டு ஜஸ்ட் வந்து இப்படி ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. நம்மளுக்கு எம்மியான டேஸ்டான ஹோம்மேட் கோபி மஞ்சூரியன் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ வீட்டிலே வந்து இது மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து பிடிக்கும். உங்களுக்கு கண்டு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் நோட் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச்.